ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் தீசு சேனல். இந்தியாவிற்கே முன் உதாரணமாக அறிவிப்பு ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதனால் மக்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் திளைத்து வருகின்றனர். சர்வதேச அளவில் சாலை விபத்துக்கள் காரணமாக அதிக உயிர்களை பறிக்கொடுக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருப்பது அனைவரும் தெரிந்த ஒரு விஷயமே. இங்கு சாலை விபத்துக்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே வருவது அதிர்ச்சியையும் கவலையையும் ஒரு சேர ஏற்படுத்துகிறது. இதில் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த விஷயத்தில் தமிழகத்தின் நிலை சமீப காலமாக முன்னேற்றமடைந்து வருவதுதான். தமிழகத்தில் கடந்த 2017 சாலை விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16,157. ஆனால் இந்த எண்ணிக்கையானது கடந்த 2018 12,216 குறைந்துள்ளது. அதாவது தமிழகத்தில் சாலை விபத்துக்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை 25% என்கிற அளவிற்கு குறைந்துள்ளது. தமிழக அரசின் கீழ் செயல்படும் போக்குவரத்து, காவல், நெடுஞ்சாலை மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளின் கூட்டு முயற்சி காரணமாகவே இங்கு சாலை விபத்துக்களில் சிக்கி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை ஓரளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்தபோதும் சாலை விபத்துக்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை இன்னும் குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழக அரசின் போக்குவரத்து துறை இந்த விஷயத்தில் முனைப்புடன் பணியாற்றி கொண்டுள்ளது. இந்த சூழலில் தமிழக போக்குவரத்து துறை கமிஷனர் தற்போது அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். இதன்படி புதிய இருசக்கர வாகனங்களை வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஹெல்மெட் வழங்கப்பட வேண்டும். இருசக்கர வாகன உற்பத்தியாளர் அல்லது டீலர்கள் மூலம் புதிய ஹெல்மெட் வாடிக்கையாளர்களின் கைகளுக்கு சென்று சேர வேண்டும். இதனை அந்தந்த பகுதி RTOக்கள் உறுதி செய்ய வேண்டும். அத்துடன் வாடிக்கையாளர்களுக்கு ஹெல்மெட் சப்ளை செய்யப்படுவது தொடர்பான அறிக்கையை போக்குவரத்து துறை கமிஷனரின் அலுவலகத்தில் RTOக்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். போக்குவரத்து துறை கமிஷனரின் இந்த அதிரடி உத்தரவு இருசக்கர வாகனங்களை வாங்குபவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக சாலை விபத்துக்களால் அதிகம் பாதிக்கப்படுவது இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே தான் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் இருவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொடர்ச்சியாகவே புதிய டூ வீலர்களுக்கு ஹெல்மெட் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக புதிய இருசக்கர வாகனங்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஹெல்மெட் வழங்கப்பட வேண்டும் என மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின் விதி 138/1989 கூறுகிறது. இந்த ஹெல்மெட்டை இருசக்கர வாகனத்தின் உற்பத்தியாளர்கள் வழங்க வேண்டும். அத்துடன் BIS பரிந்துரைகளுக்கு ஏற்ப அந்த ஹெல்மெட் இருக்க வேண்டும். எனவே தான் புதிய இருசக்கர வாகனங்களை வாங்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு ஹெல்மெட் சப்ளை செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழக போக்குவரத்து துறை கட்டாயமாக்கியுள்ளது. இதன் காரணமாக சாலை விபத்துக்களால் உயிரிழப்பவர்கள் மற்றும் படுகாயம் அடைபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும். இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியிலும் இந்த அறிவிப்பு பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுமக்கள் மட்டுமல்லாது டூ வீலர் ஹெல்மெட் உற்பத்தியாளர்கள் சங்கமும் இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது. ஹெல்மெட் உயிர்களை காக்கும் என்பதால் தமிழக அரசின் இந்த முயற்சி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் டூ வீலர் ஹெல்மெட் உற்பத்தியாளர்கள் சங்கம் பாராட்டியுள்ளது.